Hello everyone, welcome back to my YouTube channel. நம்ம இப்போ பார்ட் 4 வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது யாரோட அட்டாக்னா மாஸ்டர் ப்ளூடோட பேஸு. ஸோ இதை எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சிம் பவுலர் ஈ ட்ராகன் ஏடி ஐஸ் கோலம் குயின் பாக் ரெண்டு லூன்ஸ். ஸோ அதே இது தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராகன் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராகன் டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஒன் சைடு அந்த ஐடி எல்லாருமே இறக்கிட்டாங்க. ஸோ வால் பிரேக்கர் ஐஸ் கோலம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இப்போ அட்வான்ஸாக லைசன்ஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டாரு. பவுலர்லாம் பறந்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன ட்ரூப்ஸ் இருக்குது? ஐஸ் கோலம் அண்ட் பெக்கா அடித்து தம்சம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. பேட் ஸ்பெல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டிஸ்ட்ராக்ட் டவுன் ஆல் டக்கு 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 ரேஞ்ச் ஸ்பெல் கரெக்டாக யூஸ் பண்ணார். ஸோ அதனால் பேட்ஸ் தப்பிச்சுக்கிச்சு. ஸோ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ண பாருங்க. டக்கு 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 டக்குன்னு குயிக்காக ஃபினிஷ் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. முடிஞ்சு அடுத்த அட்டாக் யார் பார்க்க போகிறோம்? யாருடைய பேஸு? எம்எம்என் ப்ரோடர் பேஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதர் அட்டாக்கர்ஸ் அதர் கிளாஸ் ஆஃப் கிளான் பிளேயர்ஸ் இது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பேஸ் எங்களோட பேஸ் எல்லாம் வீக்காக இருக்கா இல்லை உண்மையிலே அவங்க நல்லா ஒரு அட்டாக்கிங் எபிலிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எங்களோட பேஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடியாவும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். எனிபடி எங்கேயும் அதே சேம் அட்டாக் சேம் ஸ்ட்ராட்டஜி. பட் என்ன, நாங்கள் எதுவுமே எங்கள் பேஸை பார்த்திங்கன்னா எதுவுமே காப்பி அடிச்சிருக்க மாட்டோம். எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலவங்க பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சிருப்பாங்க. வரிசையாக இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக இருக்கும். அடுத்த நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பார்த்திங்கன்னா அதுவும் வரிசையாக இருக்கும். நாங்கள் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே யூனிக்காக ஒரு பேஸ் மாடல், அவங்க பிடிச்ச பேஸ் டிசைன்ஸு. ஸோ அவங்களுக்கு உள்ள இதை தான் அவங்க வச்சுருக்காங்க. பட் எனிவே எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அதுதான் விஷயமே. இங்கே அங்கே பாருங்கள் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணி செத்த நேரம் தான். டப்பு 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 டப்புனா எல்லாம் முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. உண்மையிலேயே அவங்க செகண்ட் அட்டாக்லாம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மேபி ஒன் ஆர் டூ ஷார்ட்ஸ் யாராவது மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். எனவே நெக்ஸ்ட்டு பேஸ் யாருடன்னு பார்ப்போம். பேண்டம் ப்ரோ பேண்டம்போட பேஸை பார்ப்போம் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கிறத. அட்டாக்கிங் ஸ்டார்ட் ஆகலை. இங்கே எந்த பொருளும் பேசணும் பண்ணிட்டு இருக்காரு. சேம் அதே தான் ஒன்று ஒன்றா இருக்கிட்டாரு. லெஃப்ட்டு ரைட்டு அங்கே இங்கே அடித்து தம்சம் பண்ணிட்டுருக்கு. கண்ணுக்கு எத்தில் பாருங்களா, அது வந்து அட்டாக் அட்டாக் அழகாக அட்டை அட்டாக் பண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ அது தெரியும் போது தான் இதாக இருக்குது. எகிலாட்டு பாருங்களேன் அட்டாக்கிங்
இங்கே ஒரு ஆர்ச்சர் டவர் உடைஞ்சி, அடுத்து கிளாக்டரி, அடுத்து ஒரு விசா டவர், இங்கே ஒரு விசா டவர் காலியாச்சு, ரெண்டு எக்ஸ்போ இருக்குது. ஸோ அதுவும் சேம் டிஸ்டர் ஆக போகுது. இல்லை, அவர் பாம் டவர் இறக்கியிருக்காரு. ஆ, இறக்கிட்டார். இன்னொன்று இறக்கிட்டார். ரெண்டு எக்ஸ்போ காலி. 29 காலி 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 காலி. ஸ்பெல்லிட்டி யூஸ் பண்ணி எல்லாம் காலி ஆகுது. பெக்கா ஒரே ஒரு எக்ஸ்போ, அதுவும் காலி. நெக்ஸ்ட் ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டவுன் ஆனும் காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, தச்சிருச்சு. ஸோ ஆ, காலியாகிடுச்சு. பேட்ஸ் பள்ளி ஆரம்பிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல் இந்த கேம். முடிந்து விட்டது. அடுத்த பேஸ் யாரோடதும் பார்ப்போம். ஹுசைன்ரோட பேஸு. ஸோ சேம் ஏ ட்ராகன் டூ, ஏ ட்ராகன் டூ பலூன்ஸ் யூஸ் பண்ணலை. வால் பிரேக்கர் 80, ஐஸ் கோலம், பவுலர், தம்சம் நினைக்கிறேன். பார்ப்போம். இவ்வளோ ஒரு அழகான அட்டாக்கு. பாட்டு இறக்கி விட்டார். அப்படியே ட்ரூப்ஸ் நாட்டு பிச்சு விளாண்டு வந்துட்டுருக்கு. ஓ, பேட்ஸ் பேல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டக்கு 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 ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், ஸ்பீட் அது முடிச்சு போயிட்டு இருக்கு. பாருங்கள், முடிஞ்சு. எவ்வளோ குயிக்காக முடிஞ்சு பார்த்தீங்களா? அடுத்த பேஸ் யாருன்னு பார்ப்போம். சுரேஷ் போட பேஸு. சுரேஷ் போ பெக்கா, ஏ ட்ராகன், மைனர் அட்டாக் அண்ட் குயின் வாக். ரொம்ப அட்டாக்கு வந்து உண்மையிலே ப்ராக்டிஸ் வேணும் பண்ணுறதுக்கு. நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நினைக்கிறத அதை டிஸ்டர்ப் பண்ண வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரூப்ஸ் செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா அது திசை மாதிரி வேறு எங்கேயாவது போயிடும். அப்படி எங்கேயாவது போணுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டார் எபிலிட்டி கிடைக்காது. ஸோ அது வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. இது பாருங்கள், டவுன் ஹால் நோக்கி போகலை, அப்படியே இங்கிட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் 3 ஸ்டார் எடுத்துட்டார். பார்ப்போம் எப்படின்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சிறு பக்கம் மைனர்ஸ் இறக்கிட்டார்.
ஐஸ் அட்டாக். நல்ல ஒரு அற்புதமான ஒரு அட்டாக்கிங் லைவ் ரெண்டு லைவ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு இன்ஃபோனோ டவர் ஒரு எக்ஸ்போ இருக்குது. அக்கா எல்லாம் பறந்து ஓடுது. மைனஸ் ஸ்டில் லைவ் ஒரு அருமையான அட்டாக். அடுத்த பிட்ஸ் அவரோட பார்ப்போம். தங்குதான் தங்கம் பொருளோட பேசு. ஸோ இங்கே ஒரு செமி ட்ராகன் ஹெட்டி பவுலர் ஐஸ் கோலம் விசார்ட் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் பார்த்தீங்களா, எல்லோரும் பேட் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ அதை எந்த இடத்துல எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்போ கிட்டே யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு எக்ஸ்போ வேலையாக போகுது. ஒன்று வேலையாச்சு, அடுத்த வேலையாச்சு, அடுத்து வரிசையாக அழகாக அப்படி கொத்தி விளையாட்டு மறுத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபோன் அடுத்து காலி சூப்பரான ஒரு அட்டாக்கிங். நல்ல ஒரு அருமையான அட்டாக்கிங். ஆனால் இவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டதாக த்ரீ ஸ்டார் எடுத்திருக்காரு. பார்த்தாலே தெரியுது. மற்ற இதை கம்பேர் பண்ண போகும்போது குயினி பிள்ளைகிட்ட இருக்கனால தப்பிச்சுக்கிட்டாரு. வெல் டன். அடுத்து பேச யாரோடதுன்னு பார்ப்போம். தி ராக் அவருடைய பேஸு எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மூணு ஓலம் விச்சஸ் இதுதான் அவர் யூஸ் பண்ண போகிறாரு. என்ன பண்ணுறாரு? த்ரீ கோலம் இறங்கிடுச்சு, விச்சஸ் இறங்கிடுச்சு. ஸ்மூத்தாக உள்ள போயிட்டுருக்க அட்டாக்கிங். ரைட் சைடு எல்லாம் காலி, லெஃப்ட் சைடு காலி, சென்டர் டோனால் நோக்கி ஓடிட்டுருக்கு. சிஹெச் மிஷின் வெரி குட். ஒரு ஐஸ் குளம் ஒரு பார்க்க உள்ளே இன்சைட் பண்ணியிருக்காரு ஆர்மியில். நல்லா ஒரு அட்டாக்கிங். ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்காரு. எங்கே ஐஸ் குளம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டிஸ்டர்ப் பண்ணிட்டார் டோனால். ஸோ பேலன்ஸ் உள்ளதை என்ன பண்ணுறாரு? இவர் மட்டும்தாங்க பேட் ஸ்பெல் யூஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. நான் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கமாண்டை லீவ் பண்ணுங்கள்.
கிங்டம் லைட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாரு. சட் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருக்கு. சூப்பர். ஸோ ஃபினிஷ் அப் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.